வணக்கம். இன்னைக்கு பார்க்க போறது சிக்கன் தம் பிரியாணி. நாலு சிக்கனோட லெக் பீஸ்ல மசாலா நல்லா ஏறுறதுக்கு இந்த மாதிரி நல்லா கீறல் போட்டுக்கோங்க. ரெண்டு தேக்கரண்டி மிளகாய் தூள், அரை தேக்கரண்டி மஞ்சள் தூள், ரெண்டு தேக்கரண்டி இஞ்சி பூண்டு விழுது, அரை எலுமிச்சை சாறு, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்குங்க. இதை அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கோங்க. ரெண்டு கப் பாஸ்மதி அரிசியை அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ரெண்டு லிட்டர் தண்ணி சூடு செஞ்சு, ரெண்டு தேக்கரண்டி எண்ணெய், ரெண்டு தேக்கரண்டி கல்லுப்பு, ஊற வச்ச பாஸ்மதி அரிசியும் போட்டு அரிசி பாதி வேகிற வரைக்கும் சமைச்சுக்கோங்க. தண்ணியை நல்லா வடித்து எடுத்து வச்சுருங்க. நாலு மேஜை கரண்டி நல்லெண்ணெய் சூடு செஞ்சு, ஊற வச்ச சிக்கன் போட்டு இதோட கொஞ்சம் பட்டை, அஞ்சு லவங்கம், அஞ்சு ஏலக்காய், ஒரு அன்னாச்சி பூ, கொஞ்சம் ஜாவத்ரி, கொஞ்சம் கல்பாசி, அரை தேக்கரண்டி ஜீரகம், ஒரு தேக்கரண்டி கஸ்தூரி மேத்தி சேர்த்து இது அஞ்சு நிமிஷம் சமைச்சுக்கோங்க. இதோட ரெண்டு பிரிஞ்சி இலை, ரெண்டு வெங்காயம், ரெண்டு தக்காளி, ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து சிக்கன் பாதி வேகிற வரைக்கும் சமைச்சுக்கோங்க. இதோட கால் கப் தயிர், ஒரு வெங்காயத்தில் செஞ்ச ப்ரௌன் ஆனியன் சேர்த்து ஒரு நிமிஷம் சமைச்சுக்கோங்க. இதோட பாதி வேக வச்ச சாப்பாடு போட்டு மேலே கொஞ்சம் நெய் போட்டு கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, ரெண்டு மேஜை கரண்டி ரோஸ் வாட்டர் சேர்த்து மேலே ப்ரௌன் ஆனியன் போட்டு மூடி போட்டு காற்று போகாமல் இருக்கிறதுக்கு சாப்பாடு வடித்த தண்ணியை மேலே வச்சுருங்க. மிதமான நெருப்பில் வச்சு பத்து நிமிஷம் தம் போட்டுக்கோங்க. கலந்துக்கோங்க. அவ்வளோதான், தம் பிரியாணி தயார்.